துணிக்கையானாலும் காணிக்கையை முழுமனதோடு படைப்போம். பொதுவாக காணிக்கை, பொருத்தனை இவைகளெல்லாம் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு பிரதிபலனாக நன்றியுணர்வில் அவரது சன்னிதானத்தில் நாம் அர்ப்பணம் செய்வது. காணிக்கைகளை நாம் வழிபாட்டு தலங்களில் அர்ப்பணிக்கும் போது காணிக்கையை அல்ல, நம்மையே அர்ப்பணிக்க நம் மனதில் உறுதி வேண்டும். நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் காணிக்கைகளை செலுத்தும் போது அதை கடமைக்காய் செய்கிறார்கள். அப்படி செய்வர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். தேவாலயங்களில் மெழுகுவர்த்தி மற்றும் உப்பு போன்றவைகளை காணிக்கையாக அர்ப்பணிக்கிற பழக்கம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கிராமங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பது போல மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். உப்பு தன்னை தியாகம் செய்து ருசி கொடுப்பது போல மற்றவர்களுக்கு உதவியாயிருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தோடு தான் இந்த பழக்கம் அந்த காலங்களில் உருவாக்கப்பட்டிருந்தது. கோவில்களிலே தேங்காய் உடைத்து படைப்பதின் உண்மையான அர்த்தம், உடைத்த தேங்காய் எப்படி வெள்ளையாக இருக்கிறதோ அப்படியே நாம் மாசு இல்லாமல் வெள்ளை உள்ளத்தோடு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வு வேண்டும் என்பதற்காகவே அந்த பழக்கங்களையும் நூல்கள் செய்திருக்கிறார்கள். இறைவன் நாம் எதை செய்தாலும் நாம் நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான மனதோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். இதை குறித்து புனித பைபிளில் பல விடயங்கள் வெவ்வேறு கோணங்களில் ஆண்டவரின் முன்னுரைப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு தேவாலயம். அந்த ஆலயத்தில் ஆராதனை சமயத்தில் காணிக்கை செலுத்தும் நேரம் அது. ஒருவர் தன்னிடம் உள்ள அழுக்கடைந்த 10 ரூபாய் ஒன்றை காணிக்கை பையில் போட்டார். அந்த 10 ரூபாய் செல்லுமா என்றால் அது சந்தேகமே என அவர் மனச்சாட்சிக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன நினைத்தார் தெரியுமா? இறைவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு இந்த செல்லாத அழுக்கடைந்த ரூபாய் நோட்டுகளை சரி செய்ய முடியும், அவரால் முடியாததான் ஒன்றுமே இல்லையே என்று நினைத்து அந்த 10 ரூபாய் போட்டுவிட்டு 10 கோடி ரூபாய் போட்டது போல பெருமிதப்பட்டு அமர்ந்திருந்தான். அப்போது பின்பதாக யாரோ ஒருவர் தட்ட திரும்பி பார்த்தார். அவர் கையில் 500 ரூபாய் நோட்டு. அதை நீட்டவே காணிக்கை பை அவருக்கு தூரம் என்பதனாலே தன்னை போட சொல்கிறார் என உணர்ந்து அந்த 500 ரூபாயை பெற்று காணிக்கை பையில் போட்டுவிட்டு 500 ரூபாயை காணிக்கையாக போடுவதற்கு ஒரு பெரிய மனது வேண்டும் என்று அவரிடம் சொல்லவே அவர் சொன்னார், நோனோ, அந்த 500 ரூபாய் உங்கள் பின்பாக்கெட்டிலிருந்து கீழே விழுந்தது, அதைத்தான் நான் எடுத்துக் கொடுத்தேன் என்றாரே பார்க்கலாம். அதன் பின்பு நம்மாடு வழிபாட்டில் முழுமனதோடு இல்லை என்பது வேறு விஷயம். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு படைக்கும் காணிக்கையானாலும் ஏழைகளுக்கு செய்யும் தர்மமானாலும் முழுமனதோடு செய்யுங்கள். அதற்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இப்படி சொல்கிறது, முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு சரியானவர். ஆம், எதையும் முழுமனதோடு மனரமியமாக செய்வோம், இறை இயேசுவின் பேரருள் உங்கள் வாழ்வை வளமாக்கும், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். காட் பிளஸ் யூ.